ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மை ஃபர்ஸ்ட் லவ் இஸ் மை சீக்ரெட் லவ் தான் பார்க்க போகிறோம் இதில் டோட்டல் டுவெல் எபிசோட்ஸ் இருக்குது நம்ம டெய்லி ஒரு ஒரு எப்பிசோட்ஸாக பார்த்துக்கலாம் அப்போ அங்கே வீடியோக்குள்ளே போடலாம் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு நீ எப்படி தான் இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தன் சொல்கிறான் நம்ம க்ளாஸில் ரொம்பவே குண்டாக ஒரு பொண்ணு இருப்பாளே அவள் வர்லியா கேட்கும்போது போது அப்போ தான் ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க அவள் ரொம்பவே அழகாக இருக்கா பார்க்க ஒல்லியாகவும் இருக்கா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து வரா நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வருதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க சொல்லும்போது யார் மாணி எங்கள் க்ளாஸில் இவ்வளோ அழகாக பொண்ணை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்கவுங்க பேர் சொல்லும்போது தான் ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழகாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கா அப்போ அவங்க அம்மா வந்து இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ சாப்பிட்டுக்கிட்டே படி அப்போ தான் மூளையிலேயே ஏறும்னு சொல்லும்போது ஆ சரிம்மா நான் சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் ஒன்று வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறாள் இப் இவங்க தான் நம்ம ஹீரோயின் இவங்களோட வாய்ஸ் ஓவர் வருது எங்கள் அம்மா கொடுக்குற பாசத்துலேயோ என்னமோ தெரில நான் அவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்பவே குண்டாயிட்டேன் சில பேர் நீ குண்டாக இருக்கிறது போது அவள் ரொம்பவே க்யூட்டாக இருக்குன்றாங்க சில பேர் எனக்கு அழைக்கிறாங்க ஏன்னோ ஒன்று ஆனால் எனக்கு குண்டா இருக்கிறது ரொம்பவே உருத்தும் ஏன்னா அதுக்குன்னு எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் ஆனால் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் பக்கத்தில் ஒரு தாத்தா குச்சி முட்டை வைப்பார் அதை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிட்ணுன்னு ரொம்பவே ஆசையாகிடும் அதனால் இந்த எக்ஸசைஸ்லாம் நான் ஸ்டாப்பே பண்ணிவிடுவேன் இப்போ நம்ம ஹீரோயினோட ஸ்கூலை காமிக்கிறாங்க இப்போது நம்ம ஹீரோயினோட பிடி சார் காமிக்கிறாங்க இங்கே பாருங்க தம்பிங்களா நம்ம ஸ்கூலில் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்குது ஒழுங்காக ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் தப்பு தப்பாக ஜம்ப் பண்ணுறதை பார்த்து என்னடா ஜம்ப் பண்ணுறீங்க ஒழுங்காக ஜம்ப் பண்ணுங்கடா கூட திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போது ஒருத்தர் சூப்பராக பண்ணுறான் அவனை பார்த்து பாருங்கள் அவனை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோயினோட சான்ஸ் வருது அப்போ சொல்லுறோம் என்னம்மா ஜம்ப் பண்ணுமா இதுல சொல்கிறனால முடியாது சொல்லும் போது பண்ணி தான் ஆற சொல்லி நம்ம ஹீரோயின்ஸ் லீவ்ஸ்லாம் ஏற்றுறாங்க கையெல்லாம் முறுக்கிறாங்க ஜம்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க பெட்டில் போய் ஒன்று போய் பத்துக்குறாங்க எல்லோரும் ஷாக்காக பார்த்தவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயின்க்கு ஒரே அசிங்கமாக போயிடுது இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒழுங்காக ஜம்ப் பண்ணதுனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கிரவுண்டை சுற்றி விட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின்க்கு பசிக்குதுன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்குள்ளே போனால் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்க சாப்பிட்டா அவங்களால ஓட முடியாது ஸ்விம்மிங் பண்ண முடியாது தெரிஞ்சதுனால அவங்க கண்ணுக்கு சேலட் படுது அதனால் அவங்க சேலட் வாங்கிக்கிறாங்க அப்படியே திரும்பினா அங்கே ஒரு ஆன்ட்டி உட்காந்து சிக்கனும் நல்லா உட்காந்து உட்காந்து சாப்பிட்றாங்க அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆசையாயிடுது அதனால் இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்டும் எடுத்துக்கோங்க சொல்லி வாங்கிக்கிறாங்க சிக்கனெல்லாம் நம்ம ஹீரோயின் சிக்கன் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறும்போது ஆகிடுது லிஃப்ட்டு எல்லாரும் என்னம்மா என்ன இவ்வளோ குண்டாக இருக்கா ஐயோ எனக்கு பசிக்க வேறு செய்தே முதல்ல இறங்குமா இறங்குமா சொல்லி நம்ம ஹீரோயின் ஆசிங்க பார்த்துறாங்க நம்ம ஹீரோயின் குரே ஷை ஆகிடுது பின்னாடி இருந்து ஒரு பையன் வந்து இறங்குறான் அதை பார்த்து நம்ம ஹீரோயின் குறையே ஷாக் ஆகுது யாரோ அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க என்னோடய முடி எப்படி இருக்குது பார்க்க சூப்பராக இருக்கா அப்படி கேட்கும்போது ஏமாட்டி செம்மையாக இருக்கட்டும் ஆனால் டேரெக்ட் கிள்பா என்ன பண்ணுவேன் நான் மிஞ்சி மிஞ்சி போனால் வெளில நிற்க வைப்பாங்க அதுக்குள்ளே என் முடியெல்லாம் கட்டிடுவேன் ஆமாம் நீ அந்த பையனை பற்றியே ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி நாங்கள் பாய்ஸை பற்றி பேசுகிறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் கிளாஸில் போய் உட்காடுறாங்க இப்போ வந்து ஒரு பையனை காமிக்கிறாங்க அந்த பையன் அவனையும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்க எனக்கு லீடாக ஆகணும்னு ஒரே ஆசையாக இருக்குது எல்லோரும் எனக்கு ஓட் பண்ணுங்க சொல்லிட்டு ஓட் கேட்டுட்ருக்கான் அப்படியே இந்த சரி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸோட வாடா போகலான்னு சொன்னால் ஹீரோ வராமல் அங்கே புக்கே உட்காந்து பார்த்துருக்கா நோட ஆப் பண்ணுறிருக்கும்போது பார்த்தா தெரில புக்கு தான் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும்டா இன்னைக்கு உன்னோட ஃபஸ்ட் டேன்னு நானும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணணும்ல என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த புக்கு கொடுக்கணும்ல சொல்லிட்டு அவனும் அவன் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வராங்க ஹீரோயினோட க்ளாஸ்க்கு வரும்போது ஹீரோவோட ஹெட்ஃபோன் கீழே விழுந்துது அதை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க நம்ம ஹீரோயின் குனிஞ்சு அந்த ஹெட்ஃபோனை எடுக்கிறதையும் நம்ம ஹீரோ பார்த்துறாரு பார்த்துட்டு அந்த ஹெட்ஃபோன் என்கிட்ட தா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ஃபேஸை பார்க்குறாங்க அவங்களுக்கு நேற்று நடந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது அதாவது நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை வந்து லிஃப்டில் இருந்து காப்பாற்றிருப்பார்ல அது ஞாபகம் வருது அது நினச்சி ஒரு ஆர்வத்தில் டபானு ஏஞ்சிக்கிறாங்க நம்ம ஹீரோ மூக்குலேயே அடிச்சிடறாங்க இருச்சதுனால நம்ம ஹீரோ மூக்கில் பொல பொலன்னு ரத்தம்லாம் கொட்ட ஆரம்பிக்குது அதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரே கோபம் ஆயிடுது யார் ஒன்று அடிச்சது யார் ரா ஒன்று அடிச்சது வந்து சப்போர்ட் பண்ணுறான் அப்போ நம்ம ஹீரோயினை என்ன மன்னிச்சிட நான் வேணுமேலாம் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ அடிச்சு எவ்வளோ தைரியம் தான் எவ்வளோ பெரிய ஆளை நீ அடிச்சிருப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு ஒன்று வேன் மேலாம் பண்ணல மூட்டு வா சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின்கிட்ட காமெடியாக ஒரு முறைக்கிற லுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோயினோடய கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஹெட்ஃபோன் கிட்ட குத்துட்டியே நான் அவன் மூக்கில் வேறே இஷ்டன்னா எனக்கு பயமாக இருக்கு சொன்னேன் அதனால் ஒரு இல்லை நானே போய் குத்துறேன்னு சொல்லும் போது உள்ளே போய் பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க சரி இங்கே ஒரு ஹேண்ட்சமாக ஒரு பையன் இருப்பானே மூக்கில் கூட ரத்தம் அர்த்தம் ஒழுகியிருக்குமே அவன் எங்கேன்னு கேட்கும் போது அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான் என்ன வேணும்னு சொல்லும்போது இல்லை அவன் ஹெட்ஃபோனை அவன் இங்கே விட்டுட்டு போயிட்டான் அது கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சரி நான் வரும்போது நீ ஒரு புக்கு இருந்தியே அது என்ன புக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்கும்போது அவன் சொல்கிறான் ஓன மாதிரி சின்ன பொண்ணுக்கலாம் நான் சொல்ல மாட்டேன் சொன்னேன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு காண்டாயிடுது அதனால் ஹெட்ஃபோன் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்துடுறாங்க நீயே அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு கொடுத்துடு அவன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் என்னால் பேச முடியல ஓவராக என்னை கலாய்ச்சி விட்டான் சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் அந்த ஹெட்ஃபோனை வாங்கிட்டு அவங்க க்ளாஸில் அந்த ஹெட்ஃபோனை இருக்காங்க நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு கொடுக்கலான்னு போகும்போது ஒருத்தர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இங்கே பேர் ஒன்று ஒரு சார் கூப்பிடுறாரு போ அப்படின்னு சொல்லும்போது ஆ அதோ வரேன் சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோவும் போகிறாரு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் போகிறாங்க ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஹெட்ஃபோனை வந்து ஹீரோக்கிட்ட கொடுத்துடுறாங்க அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பேர் சொல்கிறாங்க உனக்கு எப்படி என் பேர் தெரியும் போது நான் வந்து ஃபஸ்ட் நாளே ஒரு பொண்ணு என் மூக்குலேயே அடிச்சிச்சு அவங்க அவள் பேர் கூட எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்னு சொன்னேன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது அதனால் அவங்க வெளில வந்துடுறாங்க நம்ம ஹீரோவும் பின்னா நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இங்கே பாரு நீ ஒரு ஸ்டிக்கின் நோட் ஒன் ட்ரெஸ்லாம் மாட்டிக்குச்சு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் மீட் பண்ணியிருக்கோமா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீ லிஃப்ட்டில் கூட எனக்கு அன்னைக்கு காப்பாற்றினேன் சொல்லும்போது இல்லை அது என்னோடய ஃப்ளோர் அதனால் தான் நான் வந்து வெளில வந்துட்டேன் சொல்லும்போது நம்ம ஹீரோயின்க்கு அப்படியே இரும்புறாங்க அப்படியே அவங்க வீட்டில் காமிக்கிறாங்க லவ்வை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதான் சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது இல்லை உள்ள நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது சொல்லும் போது பின்னாடி அவங்க அப்பா வந்து பயமுதிறாரு அப்போ என்னப்பா என்ன பயமுத்திங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் அவனும் பேசிகிட்டு இருக்கும் போது அம்மா சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு வாங்க போகலான்னு சொல்லும்போது இப்போ வந்து ப்ரெசர்ட் காமிக்கிறாங்க ப்ரெசர்ட்டில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் போது நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி இங்கே பாரு ஒரு பையனோட உனக்கு டேட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அவனு கூட போய் டேட் அட்டன் பண்ண சொல்லும் போது அம்மா போன வாட்டியும் நீங்கள் அப்படிதான் ஒரு பையனை அட்டன்ட் பண்ணி விட்டீங்க ஆனால் அந்த பையன் ரொம்பவே மொக்கையாகதில் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கிடையாது அந்த பையன் ரொம்ப மொக்கை பீஸு இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் போய் அட்டன் பண்ணிப்பார் அப்போதெல்லாம் தெரியும் சொல்லும்போது நம்ம ஹீரோயினு தனி எழுத்துன்னு சொல்லி எதுவும் நோட்டில் எழுதுறாங்க இப்போ அப்படியே பாஸ்ட் காமிக்கிறாங்க பாஸ்ட்டில் வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஏதோ கடையில் இருக்காங்க கடையில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க இது என்னதுன்னு கேட்கும்போது இதுவா மஸ்காரா இது போட்டால் நம்மளோட லேஷஸ்லாம் பெருசாக தெரியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆசையாக இருக்குது அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பியும் விரும்புகிறாங்க அதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உனக்கு ஏதோ ஜுரம் இருக்கான்னு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோ சொல்லும் போது நம்ம டாக்டர் டாக்டர்க்கிட்ட போகிறாங்க டாக்டரை கேட்குறாங்க உனக்கு சாதாரண ஜுரத்தை தவிர வேறு ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு ஓதும் அப்படிலாம் தெரியல சொல்லிட்டு நம்ம நம்ம ஹீரோயின் ஏதோ பேய் அடித்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து அப்போ டாக்டர் சொல்கிறாங்க நான் கொடுக்குற மெடிசன் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியாக போய்டுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்க்கு நெஞ்சு வலிக்குது பார்த்தா அவங்க மனசாச்சு பேசுது நீ தான் ஸ்கூலில் குண்டான பொண்ணு எதை பார்த்து கவலையே பொண்ணு வச்சு நீ ஒன்றும் அந்த பையன் அதெல்லாம் லவ்வில் விழலில்ல இந்த ரெண்டு நாளில் ஒன்றும் உனக்கு லவ்லாம் வரல இல்லை சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஏதோ ஆஹா அதெல்லாம் வரல சொல்லி ஏதோ ஆன மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயினை ஆர்ட் கிளாஸில் காமிக்கிறாங்க ஆர்ட் கிளாஸில் அன்னைக்கு முன்னாடி உட்காந்துருக்கவங்களோட மூஞ்சை பார்த்து அவங்களே வரைஞ்சிக்கணும் ஹீரோயினோட மூஞ்சை பார்த்து நம்ம ஹீரோ வரைஞ்சிட்டு இருக்கனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வைக்கமா இருக்குது அதனால் நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி சொல்லி அந்த கிளாஸை விட்டு வெளில வந்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போகாமல் டெரஸ்க்கு போய் நம்ம ஹீரோவோட பேரில் எழுதி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை பார்த்து இவ்வளோ தைரியம் வந்து கிணை விட்டுவிட்டு மஸ்காரா வாங்கிட்டு மஸ்காரா போடுவே கேட்கும்போது ஏன் நான்லாம் தான் போடக்கூடாத கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று சும்மா தான் கேட்டேன் சொன்னே நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சிரிச்சுட்டு அவங்க பார்க்கணும் வீட்டுக்கு போகிறாங்க நம்ம ஹீரோயின் ஆர்ட் கிளாஸில் வரையாத ஹீரோவை வீட்டில் உட்காந்து வரைஞ்சி ரொம்பவே உட்காந்து உட்காந்து ரசிக்கிறாங்க ரசிச்சுட்டு அதை ஃபோட்டோலாம் கட்டி பிடிக்கிறாங்க அப்படி இப்படி ரசிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயினை ஸ்கூலில் காமிக்கிறாங்க ஸ்கூலில் நம்ம ஹீரோவை வந்து எல்லார்கிட்டேயும் அவங்கவுங்க சைஸை எழுதி வாங்கிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்குறாங்க ஹீரோயினை பார்த்து நம்ம ஸ்கூல் புதுசாக யூனிஃபார்ம் கொடுக்குதான் முடிவு பண்ணியிருக்கு உன் சைஸ் எவ்வளோன்னு கேட்கும்போது என்னோடய என்னோட சைஸாக எக்ஸ்எல் சொல்லணும்னே நம்ம ஹீரோக்கு கேட்கல எக்ஸ்எலா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை எல் எம்னு சொன்னேன் ஏபிசிதிலாம் உட்காந்து உலராதான் சொல்லும்போது இல்லை எஸ்ன்னு எழுதிக்கோ சொன்னேன் எஸ் அவனை பார்த்தா எஸ் மாதிரிலாம் தெரிலையே சொல்லும்போது எனக்கு என் சைஸ் எவ்வளோன்னே தெரில நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம ஹீரோ எல்லுன்னு உட்காந்து எழுதிடுறாரு இப்போ நம்ம ஹீரோயினை பிடி கிளாஸில் காமிக்கிறாங்க பிடி கிளாஸில் பால் ஒழுங்காகவே தூக்கி போட மாட்டேங்கிறாங்க அதனால் அவர் பிடி டீச்சர் வந்து திட்டுறாரு இந்த மாதிரி நீ சாப்பிட்றியா இல்லையா ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறேன்னு திட்டும்போது நம்ம ஹீரோயின் தூரமாக இருந்ததுனால சரியாக கேட்கல போல் கிட்ட வந்து சார் நீங்கள் என்ன சொன்னீங்க தூரமாக இருந்ததுனால கேட்கல சொல்லும்போது நீ எவ்வளோ நாளாக வந்து பிடி கிளாஸில் லாஸ்ட் ப்ளேஸில் இருக்கனு கேட்கும்போது ரெண்டு மாதம் சொல்லும்போது இது ரெண்டு மாதமா ஒழுங்கு முடியாதே வர வேலை பாரு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஒலியாகிறதா முடிவு பண்ணியிருக்கேன் டயட்டெல்லாம் இருக்கப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக்கு சரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஓட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஒரே மூச்சு வாங்குது அப்படி இப்படியாக ஆகுது அதனால அவங்க கீழே அப்படியே உட்காந்துக்கிறாங்க உட்காந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொன்னாங்க ஒன்றால் முடியும் ஒன்றால் முடியும் வா வா போகலாம் சொல்லும்போது அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படிக்கா திரும்பி பார்க்குறாங்க அப்படிக்கா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ விளையாட்றதை பார்த்து அவங்களுக்கு ஒல்லியானுன்னு இன்னும் வெறுப்பு வந்துருச்சு அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணு என்னை நிற்க ஹெல்ப் பண்ணு சொன்னி ஆ வா ஓடலாம் ஓடலாம் சொல்லிட்டு அவங்களும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஓடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க அம்மா அப்பெல்லாம் ஒரே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அதாவது அந்த ஜும்போ டான்ஸ் சொல்லுவாங்கள்ல டான்ஸ் ஆனால் ஒல்லியாருது அதை பார்த்து உட்காந்து டான்ஸ் ஆட்டிருக்காங்க அதை பார்த்து அவங்க நம்ம ஹீரோவோட அப்பா இன்னும் நம்ம பொண்ணுக்கு ஒரு ஒல்லி ஆசை ஆசையாகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி இதை பார்த்து எனக்கு சாப்பிடவே தோணலையே அப்படின்னு சொல்லும்போது நல்லது தான் நல்லதுதான் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சிரிச்சு பேசுகிறாங்க இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்